மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. டிராயிங் நல்லா இருக்குல்ல அச்சோ பாவம். ஹே, நீயே வந்துட்டியா? என்ன டாஹி கூட விளையாட வேணாமா? தஹைக்கு இது வச்சு விளையாடுனா பிடிக்கும். இன்னொரு வடி தூக்கி போடு, செமையா இருக்குல்ல. ரொம்ப நன்றி ஆண்டி. டென்டியான், டென்டியான், இங்க வாமா, வந்து பாரு. உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. நாயே குட்டி போட்டுச்சு, இதுக்கு ஒரு மாசம் ஆகுது. உனக்காக ஒரு குட்டிய எடுத்து வைக்க சொன்னேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி. அவளுக்காக இதே மாதிரி ஒண்ணு வாங்கலாம்னு இருந்தோம். ரொம்ப அழகா இருக்கு. சரி, உன்னை வரவேற்கிறேன். தஹி இதே மாதிரிதான் எங்க வீட்டுக்கு வந்தப்போ என்ன நக்கிட்டே இருந்துச்சு. தஹி குட்டியா இருந்துச்சா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நான் சஹாயின கூப்பிடுவேன். இது இன்னும் குட்டிதான் செலோ, இத உன்னால பாத்துக்க முடியுமா? இது நம்மளோட ஃபேமிலி மெம்பர், இது நான் நல்லா பாத்துப்பேமா. டியான் டியான், இத நீ எப்படி பாத்துக்கணும்னு நல்லா கத்துக்கணும். அப்புறம் அதுக்கு ஊட்ட கூட கத்துக்கணும். சரி, நான் பாத்துக்கறேன். அது என்ன பண்ணிட்டு இருக்கு? அதுவா சஹி பையனா இல்ல பொண்ணான்னு பாத்துட்டு இருக்கு. உண்மைதான், அதுங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் வாசனை நல்லாவே தெரியும். அதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வரவேற்பு கொடுக்குதுங்க. என்ன புடி? நம்ம பண்ண வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு, அத நாளைக்கு காலையில குள்ள முடிச்சாகணும். டியான் டியான், இன்னைக்கு நானும் உங்க அப்பாவும் பிஸியா இருப்போம். நீ போய் பாத்திரத்தை கழுவிறியா எப்படின்னு சொல்லி கொடுக்கறேன். சரிம்மா, நானே பண்ணிடுறேன். டியான் டியான், நம்ம டீல் அதுதானே? கிராமத்து பொண்ணுங்க எல்லா வேலையும் கத்துக்கணும்னு சொன்னேன்ல. டியான் டியா, பாத்திரம் கழுவுறது ரொம்ப ஈஸி. இந்த வாட்டி நான் பண்றேன், அடுத்த வாட்டி அவ பண்ணட்டும். இந்த தடவை அவளுக்கு வேலை செய்யறது எப்படி என்ன கத்து கொடுக்கணும்னு பேசிட்டோம். சரி, கோவப்படாத, நான் கழுவ மாட்டேன். நீங்க போய் நம்ம வேலைய பார்க்கலாம் வா. செய்யுங்க. டங் டங், நம்ம நாயங்க கூட விளையாட போலாமா? முடியாது, என் பாட்டிக்கு நான் உதவி பண்ணணும். எப்பவுமே விளையாட்டு பத்தி மட்டும் யோசிக்க கூடாது. போய் உங்க அப்பா அம்மாவுக்கும் உதவி பண்ணு போ.
ஆத்து தண்ணி சூடாயிட்டே இருக்கு. தவளை போட்ட முட்டையில இருந்து குட்டிங்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய தலையும் பெரிய வாலும் வளர்ந்துச்சு. உட்காரு. அதுக்கப்புறம் தவளை குட்டிங்க தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டே இருந்துச்சு. அதுங்க சந்தோஷமா இருந்துச்சு. சின்ன தவளை நீச்சல் அடிச்சுட்டே அவங்க அம்மாவா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுச்சு. அவங்க அம்மா அதை பார்த்துதான் சொன்னாங்க, சாரி சாரி. எல்லாரும் என்ன குண்டுன்னு கூப்பிடுவாங்க. உன் பேர் என்ன? நான் கட்டைகளை எடுத்துட்டு போகும்போது உன்னோட கதைய கேட்டு நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். இந்த புக்கு எங்க ஸ்கூல்லயும் இருக்கு. இத படிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. நிஜமாவா சொல்ற? உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இனிமேல் நான் அதை படிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, அந்த புக்ல இருக்க படத்தையும் நான் பாத்திருக்கேன். ஒரு தடவை நான் அதை பாக்கலாமா? பாரு. தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம்லாம் ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறதுலாம் ஆச்சரியமே இல்ல. பரவாயில்ல, என்கிட்ட இன்னொரு புக் இருக்கு. ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் வயல்ல எங்களுக்கு நடவு வேலை இருக்கு. நாம விதை வாங்கணுங்கறதே மறந்துட்டோமே. கிராமத்துக்குள்ள வரும்போது லியோவோட கடை இருக்கு. அங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். விலையும் கம்மியா தான் இருக்கும். ரொம்ப நல்லது. டுங்டா, நீ வயலுக்கு போய் தேவையில்லாத செடி எல்லாம் புடிங்க. போன்னு சொல்றேன்ல. Thank you.